ஹலோ நம்ம வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக் ப்ராப்ளம் பற்றி ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து பேசிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணாலுமே சால்வ் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 டேஸாகவே வந்துட்டு நிறையா பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க நண்பா. உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி அந்த கிளியர் கேஷ் பண்ணாலும் சரி, இது டேட்டா மாற்றினாலும் சரி, அந்த உள்ளே போய் ஆப் இன்ஃபோட போய் ஆன் பண்ணாலும் சரி, என்ன ஆன் பண்ணாலும் வரவே மாட்டுது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ஃப்ரீ ஃபயர்கிட்ட வந்து நம்ம இப்போ வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறோம். ரிப்போர்ட் பண்ண உடனே சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிப்போர்ட் பண்ண உடனே சரியாகிறது கஷ்டம் நண்பா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருவாங்க. எப்படி வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறது, இந்த ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே நண்பா, ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும்மா. இது பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 85% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சரியாயிரும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிரும். இதுலேயும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா என்ன உங்களுக்கு சொல்லுது கேம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட டெலிகிராமில் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள்பா. நீங்கள் மைக் ஆன் பண்ணப்போ எப்படி வந்து இது காட்டுது அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் உங்களை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த உங்களோட ப்ராப்ளம் வந்து சொல்லுங்கள்பா. ஓகேண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம்பா. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. ஓகே நண்பா, இப்போ வந்து நம்மளோட கேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல வந்து நம்ம கிளியர் கேஷ் பண்ணிக்கலாம். கிளியர் கேஷ் பண்ணிவிட்டு சென்ட் ரிப்போர்ட், அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான கனெக்ஷன் ரிப்போர்ட்டுமே சரி பண்ணுறதுக்கான ஒரு ரிப்போர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக நீங்கள் வந்து சென்ட் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணாலே போதும். இது வந்துட்டு நார்மலாக போய் இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். கீழே இருக்க அந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு இப்படி ஒரு குரோம் பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த குரோம் பேஜ் வந்துச்சு அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. அந்த ரெக்வஸ்ட்டில் போயிட்டு இதில் வந்துட்டு எந்த சர்வர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வர், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியா யூஸ் பண்ணுறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சர்வர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட பார்த்திங்கன்னா எந்த மெயில் ஐடியில் நீங்கள் பேச போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து கொடுங்க. உங்கள் பிளேயர் ஐடி கொடுக்கணும்னு கீழே, உங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் ஐடி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐடி வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே அந்த கேமில் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் வந்து கொடுக்கணும். டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேம் கன்சர்ன்ஸ் அதை வந்து கொடுத்துருங்க. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேயர் ஐடி நேம் வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நண்பா. ஏன்னா இந்த ஐடி வந்துட்டு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன டைப் பண்ணுறேனோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் இன் மை மைக் அண்ட் ஐ கனாட் ஹியர் சவுண்ட்ஸ் ஆஃப் கேம் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்துட்டு அதை வந்து டைப் பண்ணிவிட்டு ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களை நீங்கள் வந்து மேலே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க பார்த்திங்களா. அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிப்ளை தந்துடுவாங்க. அந்த ரிப்ளை தந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக சரி பண்ணிடுவாங்க நண்பா. ஓகே நண்பா, இதை வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற டெஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ராப்ளம் தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மைக் ஆன் பண்ணால் என்ன காட்டுது, அது வந்து சவுண்ட் லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கு எனேபிளாக இருக்க மாதிரியான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அனுப்பிடுங்க நண்பா. இதை வந்து அனுப்பிட்டீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளை வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்பலை. நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்கன்னா நண்பா உங்களுக்கு வந்து அந்த ரிப்ளை லெட்டர் வந்துடும். அந்த ரிப்ளை லெட்டர் வந்துருச்சுனாலே அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு 80% வந்து கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த அப்டேட்டில் தூக்கிடுவாங்க. இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களை வந்துட்டு வேறு ஏதாவது ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பா எனக்கு எந்த வகையான ப்ராப்ளம் இல்லாதனால நான் வந்து சப்மிட் பண்ணாமல் இருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். இந்த மெத்தட்லையும் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட என்ன ப்ராப்ளமோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் பண்ணாலும் சரி, எந்த ஒரு போஸ்ட் வந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் இல்லைனா வந்து உங்களோட கேம் ஃபோட்டோஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நண்பா. ஓகே நண்பா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கீழே இருக்க லைக் பண்ண நம்பிக்கை லைக் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்பவே நம்ம மோட்டிவேட் பண்ணோம். ஓகே நண்பா,
இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 5 மினிட்ஸ் போயிடுச்சு. அதனால் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான கேமிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தொட்டு அதில் போட்டுக்கோங்க. ஓகேன்பா, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை ஃபார் மீ சண்டி, பாய்.